விஜய் டிவியில் அதிக வரவேற்பு பெற்ற தொகுப்பாளர்களில் மிக முக்கியமானவர் விஜய் பிரியங்கா. விஜய் பிரியங்கா வெகு வருடங்களாக விஜய் டிவியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார். ஆனால் சில காலங்களாக அவர் அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகி வரும் ஒருவராக மாறியிருக்கிறார். சமீபத்தில் நடந்த குக்கு வித் கோமாளி சீசன் 5 குக்காக கலந்து கொண்டார் பிரியங்கா. அந்த சமயங்களில் அவர் தொடர்ந்து தொகுப்பாளராக அங்கிருந்த மணிமேகலைக்கு தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பொறுத்து பார்த்த மணிமேகலை ஒரு கட்டத்துக்கு மேல் தாங்க முடியாமல் குக்கு வித் கோமாளியில் வெளியேறினார். வெளியான பிறகு அவர் ஏன் குக்கு வித் கோமாளியில் இல்லை என்று ரசிகர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து மணிமேகலைக்கு இது குறித்து மெசேஜ் செய்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார் மணிமேகலை. அதில் கூறும் பொழுது, குக்கு வித் கோமாளியில் குக்காக இருக்கும் தொகுப்பாளர் ஒருவர் என்னை என் வேலையை சரியாக செய்ய விட மாட்டேங்கிறார். எனது சுய மரியாதையை இழந்து என்னால் அங்கு இருக்க முடியாது, எனவே நான் வந்துவிட்டேன் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் மணிமேகலை. இந்நிலையில் பலரும் விஜய் பிரியங்கா குறித்து எதிர்மறையான கருத்துக்களை பேச தொடங்கினர். மேலும் விஜய் பிரியங்கா தான் அன்று குக்கு வித் கோமாளியில் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி மணிமேகலையை திட்டியதாகவும் அதனால் தான் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியதாகவும் இவர்கள் கூற துவங்கினர். இந்நிலையில் இதற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் இருந்து வந்தார் விஜய் பிரியங்கா. இந்நிலையில் விஜய் பிரியங்காவை சுற்றியுள்ள வட்டாரத்தினர் கூறும் பொழுது, அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் விஜய் பிரியங்கா கிடையாது, அவர் விஜய் டிவியில் நிறைய ஆட்களை மேலே உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியங்காவை பற்றி தெரியாமல் இவர்களெல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றனர். இது குறித்து பதில் அளிக்குமாறு நான் பிரியங்காவை கேட்டேன். ஆனால் அவர் இந்த விஷயங்களை எல்லாம் சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு என்று இருந்து வருகிறார். மேலும் இது குறித்து விஜய் டிவி நிறுவனத்திடம் கூறிவிட்டேன், அவர்கள் இனி பார்த்துக் கொள்வார்கள் என்று கேஷுவலாக கூறிவிட்டார் என்று கூறுகின்றனர்.